துன்பத்தை மகிழ்ச்சியாக நினைக்கவில்லை. ஒரு தலைமை மடாலயம், அது எல்லாம் குருகுலத்தில் எல்லாம் படிக்கிறாங்க செய்யறாங்க. படிக்கும் போதே எல்லா மாணவர்களுக்கும் அதில் படிச்சு முடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சரி நீ இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பிரிச்சு பிரிச்சு அவங்க மக்களுக்கு நல்ல ஒரு யோசனையை சொல்லி மக்கள் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரிச்சு அனுப்புறாங்க. அதுல ஒரே ஒருத்தன் வந்து எந்த பக்கம் போகாம குரு கிட்ட போய் நிக்கிறாப்படி. ஏப்பா நீ எங்கேயும் போலியா அப்படின்றாப்படி. எந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்க, இந்த இடத்துக்கு நான் போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்படி. அப்ப குரு என்ன சொல்றாரு, நீ நினைக்கின்ற இடத்துக்கு போனா அங்க உள்ளவர்கள் வரவேற்பதற்கு பதிலாக அவமானப்படுத்துவார்கள், அப்பேற்பட்ட இடம் அந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொல்றாரு தலைமை குரு. அதுக்கு சீட என்ன சொல்றான் தெரியுமா, நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். என்னப்பா அப்படி சொல்ற? ஆமாம் சாமி. ஏன் என்று கேட்டீங்கன்னா, அவர் என்னை அடிக்கவில்லை, என்னை துன்பறுத்தவில்லை, வசிப்பாடுவதோடு நிறுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, ஒருவேளை அவர்கள் திட்டாமல் உன்னை அடித்து உதைத்தால் என்ன செய்வாய் அப்படின்னு சொல்றாரு. சீடருக்கு பதில் சொல்றான், அப்பொழுதும் எனக்கு மகிழ்ச்சி தான் குருவே. ஏன் என்று கேட்டீங்கன்னா, அவர்கள் என்னை அடிப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள், நல்லவர்கள், என்னை அவர்கள் கொல்லவில்லை, என்னை அடிச்சாங்க அதோடு நிறுத்திட்டாங்க, என்னை கொல்லல, சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்றா. அப்படி அட பாவி. சரி மூணாவது சொல்றா அப்படி உடனே, சரிப்பா ஒருவேளை அவர்கள் உன்னை கொன்று விட்டால் என்ன செய்வே அப்படின்னு சொல்றா. அப்படி சிரிக்கிறா, அப்படி சிரிக்கிறா. அப்படி என்ன அவரு, ஆஹா நான் ஆனந்தப்படுவேன் குருவே, இந்த பூலோக வாழ்வில் இருந்து மொத்தமாக சுதந்திரம் தந்தி விட்டார் என்று நான் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சந்தோஷப்படுறான். உடனே குரு என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் நீ துணிஞ்சிருக்கிற, எந்த இடத்துல போனாலும் நீ காரியத்தை சாதிப்பாய், எந்த இடத்தில் போனாலும் நீ சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது, உனக்கு மனம் பக்குவம் வந்து விட்டது, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உனக்கு துன்பங்கள் வரவே வராது, துன்பத்தின் நிழல் கொஞ்சம் கூட மேல் படாது, அது எந்த இடத்தில் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்கு வந்து விட்டது, நீ தாராளமாக செல்லலாம்னு குரு வாழ்த்தி அனுப்புறாரு.